அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விஷயம் அப்படின்றது வேலை தேடுற எல்லாருக்குமேவும் வேலையில இருக்கிற எல்லாருக்குமேவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கம்பெனிலே தொடர்ந்து நம்ம வேலை செய்யறதுக்கும் வேலையை ஏற்படுத்திக்கிறதுக்கும் அப்படி என்ன டாபிக் இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்படினு கேக்குறீங்க. இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் ஜாப் சீக்கர் அப்படிங்கற விஷயத்தை தான் பார்க்க போறோம். வேலை தேடுறவங்க கிட்ட இருந்து நிறுவனங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களா என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத தான் பார்க்க போறோம். மிக முக்கியமானதா இன்றைய காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி ஆறு விஷயங்கள் அப்படின்றது இருக்கு. அதுல மிக 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 முக்கியமான விஷயமா நிறுவனங்கள் எதிர்பார்க்கக்கூடியது அப்படின்றது ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் அடாப்டபிலிட்டி அப்படின்ற விஷயம்தான். அதாவது நிறுவனத்துக்கு ஏத்த மாதிரி வளைந்து கொடுத்து போகிறதும், ரெண்டாவது நிறுவனங்கள் சொல்லக்கூடியதை கேட்டு வேலை செய்யறது, இது ரெண்டுத்தையுமே தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள் அப்படின்றது எதிர்பார்க்குது. நிறைய பேர்கிட்ட ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாத காரணத்தாலையும் அடாப்டபிலிட்டி இல்லாத காரணத்தாலையும் வேலை வாய்ப்புகள் அப்படின்றது மறுக்கப்படுது. மேலும் வேலைக்குள்ள இருக்கிறவங்க கிட்டையும் வேலை வாய்ப்புகள் அப்படின்றது பறிக்கப்படுது அப்படின்றது முக்கியமான காரணமாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லேர்னிங் குயிக்லி. ஒரு கம்பெனிக்கு நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கம்பெனி எதிர்பார்க்கக்கூடியது, ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் நடைமுறைகள் அப்படின்றது இருக்கும். அந்த விஷயத்தை எல்லாம் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கணும். கற்றுக் கொடுக்கறது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் கற்றுக்கணும் அப்படின்றத எதிர்பார்ப்பாங்க வேலைக்கு போகிறவங்க கிட்ட. வேலை செய்கிறவங்க கிட்டேயுமே சரி ரொம்ப வேகமாக கற்றுக்கணும் அப்படின்றத எதிர்பார்ப்பாங்க. மூணாவது விஷயம் ரிலேட்டட் நாலேஜ் அண்டு இன்ட்ரெஸ்ட். நம்ம எந்த கம்பெனிக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலைக்கு போகிறோமோ அது சம்மந்தப்பட்ட வேலைக்கான அறிவு அப்படின்றது அதிகமாக இருக்கணும். இதை ரெண்டு விஷயமா பிரிக்கலாம். ஒன்று ஃப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரியும் இன்னொன்று எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் பிரிக்கலாம். இப்போது ஒரு கம்பெனியில் டிப்ளமோவில் IEEE படித்தவங்க தான் வேணும், நர்சிங்கில் BSc படித்தவங்க தான் வேணும் அப்படின்னு பர்டிகுலராக கேட்குறாங்க அப்படின்னா ஃப்ரெஷராக அவங்க கேட்குறாங்க அப்படின்னு அர்த்தம். இதுவே எக்ஸ்பீரியன்ஸாக ரிக்ரூட் பண்ணுறாங்கன்னா இந்த ஃபீல்டில் இந்தெந்த நாலேஜ்லாம் இருக்கக்கூடியவங்க வேணும் அப்படின்றத எதிர்பார்ப்பாங்க. ஃப்ரெஷராக இருக்கும் பட்சத்தில் இந்த ஃபீல்டில் தான் உங்களுக்கான எதிர்பார்ப்பு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இருக்கா அப்படின்றதையும் பார்ப்பாங்க. இன்ட்ரெஸ்டட் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்பு அப்படின்றது முதல்ல இருக்கும் அப்படின்றதையும் பதிவு பண்ணுறோம். நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இது எல்லா கம்பெனிக்குமே காமனான விஷயம், ஒபேயிங் கம்பெனி பாலிசி அண்ட் ப்ரொசீஜர்ஸ். ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு கொள்கையும் நடைமுறையும் இருக்கும், அதை தான் பாலிசி அண்ட் ப்ரொசீஜருன்றாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு காலையில் டைமிங்க்கு வேலைக்கு வரணும் அப்படின்னா டைமிங்க்கு வேலைக்கு வரணும், யூனிஃபார்மோடு தான் வேலைக்கு வரணும் அப்படின்னா யூனிஃபார்மோடு தான் வரணும், இவங்களுக்கு தான் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இவங்களுக்கு தான் ரிப்போர்ட் பண்ணணும், இங்கே தான் சாப்பிடணும் அப்படின்னா இங்கே தான் சாப்பிடணும், மாதத்தில் இத்தனை நாள் தான் லீவு போடணும் அப்படின்னா இத்தனை நாள் தான் வேலை செய்யணும். அந்த கம்பெனி உன்னை ட்ரெயினியாக தான் ரிக்ரூட் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சு நீ போகிற அப்படின்னா தெரிஞ்சே போகலாம். ரெண்டாவது உனக்கு இத்தனை மாதம் கழிச்சு தான் ப்ரொஃபஷனல் பீரியட் முடிஞ்சு உன்னை பெர்மனன்ட்குள்ளே கொண்டு வந்து போகிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லா விஷயங்களையுமே ஒபே பண்ணக்கூடியவங்களா இருக்கணும் அப்படின்றதையும் எதிர்பார்க்குது. ஐந்தாவது முக்கியமான விஷயம் அப்படின்றது வெறுமனையாக வேலைக்கு எடுத்த உடனே வேலை மட்டும் செஞ்சால் போதுமா அப்படின்னு கேட்டால் பத்தாவது நிறுவனங்கள் எதிர்பார்க்கறது உன்னோட கையிலேருந்து என்னோட கம்பெனிக்கு என்ன அவுட்புட்டு என்ன ரிசல்ட் வரும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பாங்க. யார் ஒருத்தவங்களும் நம்மளை வேலைக்கு எடுத்து சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து அந்த நிறுவனத்துக்கு என்ன ஆதாயம் இருக்குது அப்படின்றது தான் பார்ப்பாங்க. அப்போ உங்களால் அந்த கம்பெனிக்கு ஆதாயம் கொடுக்க முடியும் அப்படின்றத நீங்கள் ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வேலைக்கு போக முடியும். வேலையில் இருக்கிறவங்க இன்றைக்கி ஒரு அவுட்புட்டை கொடுத்துட்டு நாளைக்கு அவுட்புட் குறைஞ்சா கூட உங்களை வேலையை விட்டு ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ அவுட்புட் அப்படின்றது ஒவ்வொரு நாளுக்கும் இன்க்ரீஸ் ஆகணுமே தவிர குறையக்கூடாது. நிறையா விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்றதையும் கம்பெனிகள் எதிர்பார்க்குறாங்க. ஆறாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பிஹேவியர், இன்னொன்று டீம் ஒர்க். இந்த பிஹேவியரை தான் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் ரொம்ப அதிகமாகவே செக் பண்ணுவாங்க. உங்களோட ஆட்டிடியூட் கேரக்டர் எப்படி இருக்குது, இப்போது ப்ராப்பராக ஒரு இன்டர்வியூக்கு வரும்போது ஷேவ் பண்ணிட்டு வராங்களா, டக்கின் பண்ணிட்டு வராங்களா, முடி வெட்டிட்டு வராங்களா, இல்லை அந்த வேலையோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி இவங்க இருக்காங்களா, அந்த குணாதிசயங்கள் அந்த வேலை செய்கிறதுக்கு அவங்களுக்கு இருக்குதா அப்படின்றதெல்லாம் பிஹேவியர் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. டீம் ஒர்க் அப்படின்றது எல்லா கம்பெனியுமே எதிர்பார்க்கக்கூடியது. நம்ம தனி ஒரு மனிதன் மட்டும் வேலை செய்கிறதால அந்த கம்பெனியில் ஒரு பெரிய லாபம் அப்படின்றது ஏற்படாது, தனி மரம் தோப்பாகவும் ஆகாது. நீங்கள் ஒரு இடத்துக்கு போனவுடனே ஊரோடு ஒத்து வாழ கற்றுக்கணும், அதை தான் டீம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. டீம் ஒர்க் அப்படின்றது நீங்கள் மேலே இருக்கிறவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும், உங்கள் கூட சபார்டினேட் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், உங்களுக்கு கீழே இருக்கிறவங்ககிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். நீங்கள் ஒரு டீமில் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது கம்பெனிக்கு பெரிய லெவலில் ஒரு
ஆதாயம் ஏற்படும் அப்படின்றத எதிர்பார்ப்பாங்க. இந்த ஆறு விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் வந்து வேலை தேடுறவங்க கிட்டேயும் வேலை செய்கிறவங்க கிட்டேயும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள். இந்த ஐந்து ஆறு மந்திரங்களையும் கையில் வச்சுக்கிட்டு சரியாக நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்றது நிச்சயமாக இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் செய்கிற வேலையிலே நீங்கள் நிரந்தரமாக ஆவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் இருக்குது. இது அத்தனையுமே எதற்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சரியான வழிகாட்டுதல்கள் இல்லாத காரணத்தால் வேலை வாய்ப்புகள் அப்படின்றது கிடைத்தும் இளைஞர்கள் அதை பயன்படுத்திக்க முடியாமல் இருக்காங்க. அவங்களுக்கான வழிகாட்டுதல்களை கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து தான் இந்த அத்தனை விஷயத்தையும் நாங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.